வீரஸ்தி விநாயக சுவாமியை சிருஷ்ய ஆலயசிய மகோத்சவானந்தரதர்மணே பஞ்சமதிவச மாத்திகாங்கிக அபிஷேக பூஜ புதியக பூர்ணம் சிவகோத்ரோஷபஷ்ய சிவநட்சத்திரைய ரிஷ்ய நாகரஜன்னாமுதியஸ்ய விஜயரஜன்னாமுதியான மாரணி நாமுதியானவசிய சக குடும்பானாம் சர்வாபீட்டபசித்யர்த்தம் சிவபாக்கியன்னாமுதியஸ்ய குடும்பானாம் செல்வம் கலா நாமதியானவசிய சக குடும்பானாம் மலர் நாமதேசிய குடும்பானா பதவி நாமதேசிய குடும்பானா பொண்ணுத்துறை நாமதேசிய குடும்பானா கீழண்ணாம தேசிய குடும்பானா வரதராஜன்னாம தேசிய குடும்பானா ரோமணீன கஷேத்திரயுக்தாய வரதராஜதேசிய சர்வாதிகளித்யர்த்தம் அமிர்தலிங்கம் நாமதியானசிய குடும்பானா ஆனந்தன் நாமதேசிய குடும்பானா புத்திர புரட்டவதான கஷேத்திரே கணிகாரதேசிய பத்மநாதன்னாம தேசிய குடும்பானா சுவர்ண கஷேத்திரயதேசிய சோமசுந்தரநாமதேசிய குடும்பானா ஆச்சாரிய மகாதேவன் ஸ்ரீ கணேசன்
ஓம் சாந்தி சாந்தி.
Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
வசந்தமண்டபபூஜாகாரேண அஸ்ய உபயம் தோனாம் சிவஹோத்ரோட்டுபவிஷ்யே நட்சத்திரயாதிஷ்ய நாகரட்டண்ணாமதிஷ்ய விஜயரட்டண்ணாமதிஷ்ய குடும்பானஹ சர்வாபீட்டவலசித்யர்த்தம் ஸ்ரீ கிரஹவிநாய ஸ்வாமினேஸ்வரஸ்ய கிருபாகடாட்சவலசித்யர்த்த ஆச்சாரியமுகேன சங்கல்பரிதானே நமத்யகாஷ்யே.
Water.
விநாயக பெருமானுக்கு மாம்பழ திருவிழா என்று சொல்லக்கூடியதாகிய திருவிழா இன்றைய பகல் உற்சவத்துடன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த கதைதான் இந்த மாம்பழம். விநாயக பெருமான் எப்படி இந்த மாம்பழத்தை பெற்றார் என்பதை உங்களை அனைவருக்கும் இன்னும் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பாக இங்கே பிரசங்கத்திலே உங்களுக்கு கூறியிருந்தார்கள். ஆனாலும் அதை சுருக்கமான முறையிலே இந்த மாம்பழ திருவிழாவை பற்றியதாகிய ஒரு சிறு உரையை நான் இங்கே நிகழ்த்த இருக்கின்றேன். கைலையங்கிரியிலே பஞ்சகிருத்தியங்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லக்கூடியதாகிய பஞ்சகிருத்தியங்களை இப்பூவிலகையை நடாத்தி கொண்டிருக்கின்ற பரமேஸ்வரனாக விளங்குகின்ற சிவபெருமான் கைலையங்கிரியிலே பார்வதி பரமேஸ்வரனாக வீற்றிருக்கின்றார். அவர் அசைந்தால் இந்த உலகம் அசையும். அவர் அசைவு எப்பொழுது நிற்கின்றதோ அப்பொழுது இந்த உலகத்தின் அசைவும் நின்றுவிடும். அப்படிப்பட்ட இந்த எல்லாம் வல்ல சிவபெருமான் மூ உலகுக்கும் திகழ்வதாக கடவுளாக திகழ்கின்ற இந்த சிவபெருமான் கைலையங்கிரியிலே பார்வதி பரமேஸ்வரனுடன் வீற்றிருக்கின்ற பொழுது கைலையங்கிரியை நோக்கி நாரத பெருமான் வருகின்றார். நாரதர் கலகம் நன்மையிலே முடியும் என்று சொல்வார்கள். இந்த நாரத பெருமான் கைலையங்கிரியை நோக்கி வந்து நாராயண 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 நாராயணா என்று சொல்லிக்கொண்டு அவர் சதாசினமும் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்பவர். எந்த நேரத்திலும் அவர் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருப்பவர் இந்த நாராயணன். இந்த நாரத மாமுனி நாராயணனை உச்சரித்துக் கொண்டு இங்கே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று திருமந்திரத்தோடு இந்த சிவபெருமானுடைய 5 மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு கைலையங்கிரிக்கு வருகின்றார். சிவபெருமான் பார்ப்பதற்காக அவர் வருகின்றார். நந்திய பெருமான் அங்கே வீற்றிருக்கின்றார். அவருக்கு வணக்கம் செலுத்தி பார்வதி பரமேஸ்வரனை பார்க்க வருகின்றார். பரமேஸ்வரன் ஆனவரும் நாராயணா பக்தனாக விளங்குகின்ற நாரத மாமுனிவே இங்கு வருகை தந்திருக்கின்ற நோக்கம் என்ன என்று வினாவுகின்றார். நீர் இங்கே வந்திருப்பதால் எமக்கு சற்று பயமாக இருக்கின்றது என்று இந்த பரமேஸ்வரன் கூறுகின்றார். நாரதர் வந்துவிட்டால் கலகத்தில் முடியும். ஆகவே இங்கே நாம் மிகவும் சஞ்சலமாக இருக்கின்றோம் என்று இந்த சிவபெருமான் சொல்லுகின்றார். நாரதர் சிரித்துவிட்டு நான் இந்த உலகத்தை சுற்றி வரும் பொழுது எனக்கு ஒரு கனி கிடைத்தது. அதாவது ஒரு தெய்வாம்சம் பொருந்தியதான ஒரு ஞான கனியை நான் இங்கே கொண்டு வந்திருக்கின்றேன். அதை தங்களிடம் கொடுத்தால் உகந்தது என்று நினைத்து அதை நான் உண்ணுவதை விட நீங்கள் சாப்பிடுவதே மேலானது என்ற எண்ணத்திலே நான் இங்கே கைலையங்கிரிக்கு வந்திருக்கின்றேன். ஆகவே இந்த ஞானக்கனியை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். கொடுத்து அந்த ஞானக்கனியை சிவபெருமானிடத்திலே கொடுக்கின்றார். சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் அந்த பழத்தை வாங்குகின்றார்கள். அப்பொழுது அங்கே விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் அங்கே அந்த இடத்திலே அந்த கனி எமக்கு வேண்டும் என்று இருவரும் தாய் தந்தையரிடம் சண்டையிடுகின்றார்கள். அப்பொழுது சிவபெருமான் சொல்லுகின்றார், என்ன செய்வது என்று சிவபெருமான் பார்வதியிடம் கேட்கின்ற பொழுது பார்வதி சொல்லுகின்றால், இந்த பழத்தை இரண்டாக வெட்டி 2 பிள்ளைகளுக்கும் கொடுங்கள் என்று. அப்பொழுது இந்த நாரத மாமுனிவர் சொல்லுகின்றார், இக்கனியை வெட்டக்கூடாது, இதை முழுமையாக உண்ண வேண்டும். ஆகவே இதனுடைய ஞானம் முழுமையாக கிடைக்கும் என்று இந்த நாரதர் கூறுகின்றார். சிவபெருமான் என்ன செய்வது என்று தர்மசங்கடமான ஒரு நிலையிலே இருக்கின்றார். அப்பொழுது சிவபெருமான், இந்த கனியை 2 பிள்ளைகளும் கேட்கின்றார்களே, நீரோ சொல்லுகின்றீர் இந்த பழ ஞான பழமானது முழுமையாக உண்ண வேண்டும் என்று, நாம் இந்த பிள்ளைகளுக்கு எப்படி இந்த பழத்தை கொடுப்பது என்று சிவபெருமான்
யோசித்துக் கொண்டு நாரத முனிவரிடமே இதற்கு ஒரு விடையை கூறுமாறு சிவபெருமான் கூறுகின்றார். இதற்கு நீங்கள் ஒரு உகந்த போட்டியை வைத்து இந்த பழத்தை யாருக்கு கொடுப்பது, இந்த போட்டியிலே வெற்றி பெறுபவர்களுக்கு இந்த பழத்தை கொடுக்கலாம் என்று சிவபெருமான் ஆலோசனை கூறுகின்ற பொழுது இந்த நாரதரானவரும் சொல்லுகின்றார், இந்த உலகத்தை இந்த மூ உலகத்தையும் யார் முதலில் சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு இந்த ஞானப்பழம் கொடுக்கப்படும் என்பதை சிவபெருமானிடம் கூறுகின்றார். நல்ல முடிவு. சிவபெருமான் உடனே விநாயகரையும் முருகப்பெருமானையும் அழைத்து கூறுகின்றார், பிள்ளைகளே இந்த உலகத்தை நீங்கள் யார் இதுவரையில் யார் முதலாவதாக சுற்றி வருகின்றீர்களோ அவர்களுக்கு இந்த ஞானப்பழத்தை நாம் தருவோம் என்று கூறுகின்றார். முருகப்பெருமான் அழகான மயிலிலே ஏறி இந்த உலகத்தை ஒரு நொடியிலே சுற்றி வந்து விடுவார், உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆகவே முருகப்பெருமான் சிரித்துவிட்டு, அண்ணனாலே இந்த பழத்தை வாங்க முடியாது, நானே வெற்றி அடைவேன் என்று முருகப்பெருமான் கூறிக்கொண்டு மயில் வாகனத்திலே ஏறி பறந்து செல்கின்றார். விநாயகப் பெருமான் தனது எலிவாகனத்திலே என்ன செய்வது என்று ஞானமுள்ள விநாயகப் பெருமான் சிந்திக்கின்றார். பூதகணங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்குகின்றவர்கள் இந்த லோகத்திலே நடைபெறுகின்ற அனைத்து காரியங்களுக்கும் முழுமையாக திகழ்கின்ற விநாயகப் பெருமான் சற்று நேரம் சிந்தித்து விட்டு நாரத மாமுனியை பார்த்து கேட்கின்றார், நாரதரே உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன என்று கேட்கின்றார். நாரத மாமுனிவரும் இதற்கு சற்றே தயங்கிவிட்டு பதில் சொல்கின்றார், உலகம் என்றால் அம்மையப்பன், அம்மையப்பன் என்றால் உலகம் என்று கூறுகின்றார். விநாயகன் அடுத்த நொடியிலே சற்றும் சிந்திக்காமல் உடனடியாக தனது எலிவாகனத்திலே ஏறி தாய் தந்தையரை மூன்று முறை வலம் வருகின்றார். மூன்று முறை வலம் வந்து அந்த ஞான கனியை தனக்கு தருமாறு கையை நீட்டுகின்றார். சிவபெருமானும் அந்த ஞானிய கனியை கொடுக்கின்றார். கொடுக்கின்ற பொழுது முருகப்பெருமான் மூலகையின் சுற்றி அங்கே கைலயங்கிரிக்கு வந்து விடுவார். அப்பொழுது பார்க்கின்றார், அந்த ஞானக்கனியை விநாயகப் பெருமானுக்கு கொடுத்து விட்டார். அவருக்கு கோபம் வந்து விட்டது. முருகப்பெருமான் சொல்லுகின்றார், இது என்ன முறை, அண்ணா உங்களை சுத்தி விட்டு வந்ததனுடனாய நீங்கள் இந்த பழத்தை இவர்களுக்கு வழங்கிவிட்டீர்களே, இது முறையல்ல, இது தவறு என்று சொல்லி முருகப்பெருமான் கூறுகின்றார். அப்பொழுது சிவபெருமான் ஒரு எள்ளி நகை ஆடிவிட்டு நாரத மாமுனியை பார்த்து சொல்கின்றார், நீர் வந்த வேலை சரியாக நடந்து விட்டது தானே, இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே, இப்போ பார்த்தீர்களா, முருகப்பெருமான் இந்த கேள்வியை கேட்கின்றார், இதற்கு நாம் என்ன பதில் சொல்லுவது என்று நாரத மாமுனியை பற்றி பார்த்து சிவபெருமான் கேட்கின்றார். அப்பொழுது நாரத மாமுனியும் விளக்கம் கூறுகின்றார் முருகப்பெருமானுக்கு, அம்மையப்பன் என்றால் உலகம், உலகம் என்றால் அம்மையப்பன், நாம் எல்லோரும் தாய் தந்தையர்களை மதிக்க வேண்டும், மாதா பிதா குரு தெய்வம், முதலிலே அன்னையை வழிபட வேண்டும், மாதா பிதா அதாவது தந்தையை வழிபட வேண்டும், மாதா பிதா குரு அடுத்ததாக நமக்கு வழிகாட்டுகின்ற குரு, அது பாடசாலை வாத்தியாராக இருக்கலாம், அல்லது நாங்கள் படிக்கின்ற ஆலயங்களிலே இருக்கின்ற குருவாக இருந்தாலும் எமக்கு மேலானாக இருக்கின்ற குரு, மூன்றாவதாக இந்த மாதா பிதா குரு தெய்வம், நான்காவது இடத்தை இந்த தெய்வம் வகிக்கின்றது. அப்பொழுது முதலிடம் யாருக்கு கொடுக்கப்படுகின்றது, தாய் தந்தையர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இப்படி விளக்கத்தை கூறுகின்றார். ஆனாலும் முருகனுடைய சினம் தணியவில்லை. அவருடனே தனது அங்க அவயங்களில் இருக்கக்கூடியதாகிய அனைத்து அணிகலர்களையும் கழிந்துவிட்டு அவர் ஒரு தண்டத்தையும் எடுத்துக்கொண்டு கோவணத்துடன் அவர் பழனிமலையிலே போய் வீற்றிருக்கின்றார். சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் நீங்கள் எல்லாரும் பாடல்களை கேட்டிருப்பீர்கள், அவையார் முதற்கொண்டு அங்கே அந்த பழனிமலைக்கு போய் விநாயகப் பெருமான் முதலாளர்கள் எல்லோரும் சேர்ந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து உங்கள் சினம் தணிய வேண்டும், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், ஆகவே தாய் தந்தையர்கள் கூறுகின்றார், எங்கே மலைகள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த இடத்திலே நீ சிறப்புற
திகழ்வாய் என்று சொல்லி அவருக்கு முருகப்பெருமானுக்கு வரத்தையும் கொடுத்து அவரையும் அழைத்து வந்து இங்கே அம்மையப்பன் விநாயகப்பெருமான் முருகப்பெருமானுடன் திருக்காட்சி கொடுக்கின்றார். ஆகவே அந்த வைபவத்திலே விநாயகப்பெருமான் எப்படி அந்த ஞானக்கனியை பெற்றார், ஆகவே நாமும் நமது தாய் தந்தையர்களை வழிபாடு செய்து அவர்களை மறைத்து அவர்களுடைய நல்ல வழிகாட்டலிலே நமது வாழ்க்கையை வாழ்ந்து இந்த விநாயகப்பெருமான் எப்படி இந்த ஞானத்தை பெற்றாரோ ஆகவே அதை போல நாமும் எல்லோரும் இன்றைய தினம் இந்த மாம்பழ திருவிழாவின் மூலமாக விநாயகப்பெருமானை தரிசனம் செய்து பார்வதி பரமேஸ்வரனுடைய நல்லாசிகளையும் இந்த விநாயகப்பெருமானுடைய திருவருளையும் பெற்று இந்த விழாவினுடைய அனைத்து பூரணமான நல்ல ஆசிகளையும் எமக்கு கிடைக்க இந்த விநாயகப்பெருமான் வழிபாடு செய்து அருள் தர வேண்டும் என்று கூறி இந்த மாம்பழத்தை இந்த விநாயகப்பெருமான் திருக்கரங்களிலே சூடுவிக்கின்றார். Thank you.
Thank you.
பண்ணி அந்த விநாயகர் பெருமானுடைய மாங்கனியை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் அனைவரும் உங்களால் இயன்றவரை இந்த விலையை பேசி இந்த விநாயகர் பெருமானுடைய மாங்கனியை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை கூறுவதோடு இப்பொழுது இங்கே அந்த ஏலம் ஆரம்பமாக இருந்தது. விநாயகர் பெருமான் கையில் இருக்கின்ற மாங்கனிக்கு முதற் பணமாக 1001 ரூபாய் இங்கே ஆலயத்திலே சிவாங்குகள் ஐயாவின் மூலமாக இங்கே கூறப்படுகின்றது. ஆகவே 1001 ரூபாய்க்கு மேல் யாரும் இங்கே இந்த பணத்தை கேட்டால் கொடுக்கப்படும் என்பதை கூறுகிறோம். 5700 ரூபாய் இங்கே இந்த மாம்பழத்தை கேட்கின்றார்கள். இன்னும் ஒரு அடியவர் 6000 ரூபாய் கேட்கின்றார் இந்த மாம்பழத்தை. மற்றும் அடியவர்கள் இங்கே 8000 ரூபாய் கேட்கின்றார் இந்த மாம்பழியை. அடுத்ததாக இவ் ஆலயத்திலே இருக்கின்றவர்கள் அடுத்ததாக 10000 ரூபாய் கேட்கின்றார்கள் இந்த மாம்பழியை. ஆகவே அடியவர்களாகிய நீங்கள் இங்கே முதலாவது தினம் 10000 ரூபாய் இங்கே இந்த திருவாணி மாங்கனியை பெறுவதற்கு வேறொரு அடியவர் 1500 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். மீண்டும் ஒரு அடியவர் 15000 ரூபாய் இங்கே விலை பேசப்படுகின்றது. 17000 ரூபாய் இன்னொரு அடியார் கேட்கின்றார். மற்றொரு அடியாராகிய 20000 ரூபாய் இந்த மாங்கனியை கேட்கின்றார்கள் ஆலய வளர்ச்சிக்காக. 21000 ரூபாய் இந்த மாங்கனியை கேட்கின்றார்கள். 25000 ரூபாய் இந்த மாங்கனியை கேட்கின்றார்கள். 30000 ரூபாய் இந்த மாங்கனியை கேட்கின்றார்கள். 35000 ரூபாய் இந்த மாங்கனியை கேட்கப்படுகின்றது. வேண்டுகின்ற அடியவர்கள் கேட்கலாம். ஏலம் விளக்கப் போகின்றது. முதலாவது தரம் 35000 ரூபாய். இரண்டாவது தரம் 35 ரூபாய். 35000 ரூபாய் இங்கே இன்னொரு அடியவர் 36000 ரூபாய் இந்த ஞானக்கனியை கேட்கின்றார்கள். 40000 ரூபாக இங்கே கேட்கப்படுகின்றது. விநாயகர் பெருமானுடைய இந்த தரிசனையை பெறுவதற்கு முதலாவது தரம் 40000 ரூபாய், இரண்டாவது தரம் 40000 ரூபாய். விநாயகர் பெருமானுடைய மாங்கனியை 45000 ரூபாய் கேட்கின்றார்கள். முதலாவது தரம் 45000 ரூபாய் இன்னும் கேட்கவர்கள் நடந்திருக்கின்றது. இரண்டாவது தரம் 45000 ரூபாய் இங்கே மற்றொரு அடியவர் 46000 ரூபாய் கேட்கின்றார். முதலாவது தரம் 46000 ரூபாய், இரண்டாவது தரம் 46000 ரூபாய். இங்கே இன்னொரு அடியவர் 50000 ரூபாய் கட்டிருக்கின்றார்கள். இந்த விநாயகர் பெருமானுடைய இந்த திருக்கனியானது முதலாவது தரம் 50000 ரூபாய், இரண்டாவது தரம் 50000 ரூபாய், மூன்றாவது தரம் கூறப்போகின்றேன். கேட்கிறவர்கள் கேட்கலாம். இந்த விநாயகர் பெருமானுடைய மாங்கனி 50000 மூன்றாவது முறை பேசப்பட்டுள்ளது. ஆகவே 50000 ரூபாய் கேட்ட அடியவர்களுக்கு இந்த ஈரத்தினா ஏற்பெருமானுடைய திருக்கனியானது கொடுக்கப்பட்டு
அந்த விநாயக பெருமானுடைய திருவருள் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கிடைக்க பிரார்த்தனை பண்ணுவதோடு இவ் ஆலயத்திற்கு வைகலம் இருக்கின்ற அனைத்து அடியவர்களுக்கும் என்னுடைய மாங்கனியருடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணி என்னுடைய திருவிழாவின் பலன்கள் அனைத்து அனைவருக்கும் கிடைக்க நல்ல